திருப்புளியை எவ்வாறு உபயோகப்படுத்துவது. இந்த காணொலியில் திருப்புளியை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். மரத்துண்டில் திருகாணியை திருகி நுழைப்பதால் இதனுடைய பெயரும் திருப்புளியாகும். திருப்புளியின் நுனியை வைத்து அது வேறுபடுகிறது. எந்த வகை திருகாணியை திருக முடியும் என்பதையும் உறுதி செய்கிறது. திருப்புளியில் பொதுவாக இரண்டு வகை, ஒன்று பிளேடு, மற்றொன்றும் ஃபிளிப்ஸ் நுனி. பிளேட் நுனி திருப்புளியை விட ஃபிளிப்ஸ் நுனி திருப்புளி அதிக முறுக்கு விசையை கொடுக்க முடியும். திருப்புளியின் பலவித பாகங்கள் ஷாங்க், பிளேட், நுனி மற்றும் கைப்பிடி. சிறிய திருகாணி அல்லது மிருதுவான மரத்தில் திருப்புளியை பயன்படுத்தும் போது உனது வலுவான கையால் கைப்பிடியை பிடித்து விரலை நீட்டவும். பெரிய திருகாணி அல்லது கடினமான மரத்தில் திருப்புளியை பயன்படுத்தும் போது கைப்பிடியை ஒரு கையால் முழுவதுமாக பிடித்து கொண்டு மற்றொரு கையால் ஷாங்கை பற்றி கொண்டு நிலையான விசையை கொடுக்கவும். சென்டர் பஞ்சால் வழிகாட்டும் துளையிடவும். திருகாணியை அதில் வைத்து சுத்தியால் மெதுவாக தட்டவும். திருகாணியை வேலைக்கு செங்குத்தாக ஆக்கவும். உனது தோள்பட்டை, கை, திருப்புளி, திருப்புளியின் ஷாங்க் யாவும் ஒரே நேர்கோட்டில் வைத்திருக்கவும். இரண்டு கைகளையும் உபயோகப்படுத்தவும். ஒரு கை திருப்புளியின் கைப்பிடியையும் மற்றொன்று அதன் ஷாங்கையும் நிலையாக பிடிக்கவும். மரத்துண்டை வைஸ் அல்லது கிளாம்பில் பொருத்தி கொள்ளவும். பித்தளை திருகாணிக்கு வழிகாட்டி துளை தேவை. அது மிருதுவானது, அதிக அழுத்தத்தில் அது முறுக்கிக் கொள்ளும். சரியான துளையிடும் அலகை தேர்ந்தெடுக்கவும். அதனால் வழித்துளியை போடவும். திருகாணி மரத்தில் தடைபடாமல் இருப்பதற்காக வழிகாட்டும் துளை சிறிது ஆழம் போதுமான அளவுக்கு போடவும். திருகாணியின் மறைக்கு ஏற்ப சிறிய துளை போடவும். வழிகாட்டும் துளை இல்லாவிட்டால் திருகாணி பாதியில் நின்றுவிடும். இதற்கு ஒன்றுக்குள் ஒன்றாக இரண்டு துளைகள் போட வேண்டும். ஒன்று சிறியதாகவும் மற்றொன்று அகலமாக திருகாணிக்கு ஏற்ப செய்யவும். சிறு துளை மறை ஏறுவதற்கும் பெரிய துளை திருகாணியின் மேல்பாகம் உட்காருவதற்கும் ஆகும். திருகாணியில் சிறிது மெழுகு தடவி செய்தால் தடையின்றி மரத்தினுள் செல்லும். ஆள்காட்டி மற்றும் கட்டை விரலால் திருகாணியை துளையில் நிறுத்தி பிடிக்கவும். திருப்புளியின் நுனியை திருகாணியின் தலையில் வைத்து வலுவான அடுத்த கையை கைப்பிடியில் பிடித்து கொண்டு சிறிய அழுத்தம் கொடுக்கவும். ஆள்காட்டி மற்றும் கட்டை விரலால் திருகாணியை துளையில் நிறுத்தி பிடிக்கவும். திருப்புளியின் நுனியை திருகாணியின் தலையில் வைத்து வலுவான அடுத்த கையை கைப்பிடியில் பிடித்து கொண்டு சிறிய அழுத்தம் கொடுக்கவும். திருகாணி துளையில் பதிந்ததும் அந்த கையால் ஷாங்கை பற்றி கொள்ளவும். திருகாணியை கடிகார திசையில் திருப்பவும். இரண்டு மூன்று சுற்றுக்கு பின் திருகாணி மரத்தை பற்றி கொள்ளும். திருகாணி சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். திருப்புளியை திருகி திருகாணியை முழுவதையும் மறைத்து விடவும். கடைசி சுற்றை மெதுவாக சுற்றவும். திருகாணியின் தலையை தட்டி மரத்திற்குள் மறைக்கக்கூடாது. பின்னால் வெளியே எடுப்பது கடினம். திருப்புளியை திருகாணியின் மீது வைத்து நிலையான அழுத்தத்தை கொடுத்து கடிகார சுற்றுவாக்கில் சுற்றி துளைக்குள் மெதுவாக தள்ளவும். தவறான திருப்புளியை வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் திருகாணி தலைக்கு ஏற்ப திருப்புளியை உபயோகிக்கவும். சிறிய திருப்புளியை பெரிய திருகாணியில் வைத்து அதிக விசை கொடுத்து திருப்பும் போது அதன் காடி வீணாகி தலை மழிந்துவிடும். திருப்புளி பிளேடின் தலை பெரிதாக இருந்தால் மரத்தின் மேல் பகுதியை கிழித்துவிடும். இப்பொழுது நீ திருப்புளியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டாய்.